வணக்கம். ஆலங்குடி தவளைப்பள்ளம் சாலை வழியாக பெரியசாமி என்பவர் காரில் சென்று கொண்டிருந்தார். இவர் ஒரு டாக்டர். வழியில் ஒரு இளைஞர் வலிப்பு நோயால் துடித்து கொண்டிருப்பதை பார்த்தார். நடு ரோட்டிலேயே கீழே விழுந்து நுரைத்தள்ளிய நிலையில் கிடந்தார் அந்த இளைஞர். இதை பார்த்ததும் டாக்டர் காரை நிறுத்தச் சொல்லி அந்த இளைஞருக்கு முதலுதவி செய்து உயிரை காப்பாற்றினார். அதன் பிறகு ஆம்புலன்ஸை வரவழைத்து மேல் சிகிச்சைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தார். இந்த டாக்டருக்கு தான் இப்போது பாராட்டு குவிகிறது. இதை பற்றி அவர் சொல்லும் பொழுது, நான் இந்த ரோட்டில் வந்திருக்க மாட்டேன், டிராஃபிக் அங்கு அதிகமாக இருக்கும் என்பதால் இந்த வழியில் காரில் வந்தேன். எப்பவுமே நோயாளிகளுக்கு அரசு ஆஸ்பத்திரியில்தான் சிகிச்சை தருவேன், இன்னைக்கு ரோட்டில் வைத்து சிகிச்சை கொடுத்தேன், அவ்வளவுதான் வித்தியாசம் என்றார். அது மட்டுமல்லாமல், ஆனால் நான் வரும்போது ஒரு சிலர் இந்த பக்கமாக போனார்கள், அந்த இளைஞனை பார்த்து கொண்டே போனார்களை தவிர அவருக்கு யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை. அதை பார்க்கும்போது தான் கஷ்டமாக இருந்தது. டாக்டர் மட்டும்தான் இப்படி முதலுதவி தரணும்னு இல்லை, பொதுமக்களும் இப்படி முதலுதவி செய்யலாம். அந்த இளைஞர் ரொம்ப போராடிட்டு இருந்தார். மூச்சு கூட விட முடியவில்லை, சுயநினைவும் அவருக்கு இல்லை. இப்படி இருந்தால் உடனடியாக நாம் செய்ய வேண்டியது, அந்த நபரை ஒரு பக்கமாக படுக்க வைத்து மேல் காலை மடக்கி கீழே சாயாத அளவுக்கு வைத்து கழுத்தை மேல் நோக்கி தூக்கி தலையை நன்றாக பிடித்து கொள்ள வேண்டும். அப்போது வாய் நுரை மெல்ல மெல்ல வெளியே வந்தபடியே இருக்கும், காற்றும் உள்ளே போகும். அப்போதுதான் மூச்சு எளிதாக விட முடியும். இதைத்தான் இந்த இளைஞருக்கு நானும் செய்தேன். இப்போ அவர் ஆஸ்பத்திரியில் நல்லா இருக்காராம். அவர் சொந்தக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. கேட்கவே சந்தோஷமாக இருக்கு என்றார் மருத்துவர்.